இந்திய ரயில்வேவை உயரத்திற்கு கொண்டு செல்வதில் ரயில்வே முழு மனதுடன் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு ஒரு உதாரணம் ரயில் நிலையங்களின் பசுமை மதிப்பீடு. இந்திய ரயில்வேயின் சுற்றுச்சூழல் இயக்குநரகத்துடன் இணைந்து இந்திய பசுமை கட்டிட கவுன்சில், இந்திய தொழில் கூட்டமைப்பு, ஐஜிபிசி, சிஐஐ பசுமை ரயில் நிலையங்கள் மதிப்பீட்டு முறையை உருவாக்கியுள்ளது. ஐஜிபிசி பசுமை ரயில் நிலையங்கள் மதிப்பீடு என்பது இந்தியாவில் முதல் அளவீட்டு அமைப்பாகும். இதற்கு முக்கிய அளவுகோல் நிலையான ஸ்டேஷன் வசதி, ஆரோக்கியம், சுகாதாரம் மற்றும் சானிடேஷன், எரிசக்தி திறன், நீர் பயன்பாட்டில் செயல்திறன் மற்றும் ஸ்மார்ட் மற்றும் பசுமை முயற்சிகள் அடங்கும். பயணிகள் வசதிகள், குடிநீர், காற்றோட்டம், பிளாஸ்டிக் இல்லாத சூழல், ஆற்றல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாடு மற்றும் நீர் பாதுகாப்பு போன்றவை இதில் அடங்கும். இதுவரை 3 பிளாட்டினம், 6 தங்கம் மற்றும் 6 வெள்ளி மதிப்பீடுகள் உட்பட 19 ரயில் நிலையங்கள் பசுமை சான்றிதழ் பெற்றுள்ளன. செகந்திராபாத் மற்றும் ஜெய்ப்பூர் ரயில் நிலையங்கள் 2017-18 ஆண்டில் பசுமை ரயில் நிலைய வெள்ளி மதிப்பீட்டை அடைந்தன. மேலும் இந்த 2 நிலையங்களும் 2018-19 பிளாட்டினம் மதிப்பீடாக மேம்படுத்தப்பட்டன. இதன் பிறகு விசாகப்பட்டினம் ரயில் நிலையம் பிளாட்டினம் மதிப்பீட்டை அடைந்தது. கூடுதலாக 23 ரயில் நிலையங்கள் நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வு நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன. அவை சூரிய ஆற்றல் அல்லது காற்றாலை மூலம் அவற்றின் ஆற்றல் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்கின்றன. கூடுதலாக கடந்த 2 ஆண்டுகளில் 600க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் சுற்றுச்சூழல் மேலாண்மை அமைப்பின் கீழ் செயல்படுத்த சான்றிதழ் பெற்றுள்ளன. இனி வரும் நாட்களில் இப்போது பசுமை ரயில் நிலையங்கள் இந்திய ரயில்வேயின் எதிர்காலமாக இருக்கும். இந்த திசையில் ரயில்வேயும் தனது நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது.